هو سيدنا أرسل الله رسولا هو سيدنا أرسل الله كريما هو سيدنا أشرف من كل نبي كل نبي من كل نبي أخلاق مولانا القرآن نبينا قرآن نبينا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، கண்ணியத்துக்குரிய நேயர்களே, சகோதரர்களே, அல்குர்ஆன் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான இரண்டு விடயங்களை மிக மிக சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் முதலாவது, குர்ஆன் ஓதப்படும் பொழுது ஒரு மனிதர் தனியாக இருந்து ஓதுவது போன்று கூட்டாக இருந்து ஓதுவதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விடயமாக இருக்குது. சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸுல் குதுசி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒமஜ்தம அகௌமுன் ஃபி பைத்தி மின் பயூத்தில்லாஹ், அல்லாஹுடைய வீடுகளில் ஒரு வீட்டில் மக்கள் ஒன்று கூடி, ஒமஜ்தம அகௌமுன் யக்ரவுன கிதாபல்லாஹ், அவர்கள் அனைவர்களும் அல்லாஹுடைய வேதங்களை ஓதுகிறார்கள். வயதாரசூனஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் அதை முதாரசா செய்கிறார்கள், ஒருவருக்கொருவர் படித்து கொடுக்கிறார்கள். இல்லா ஹஃபத்துஹுமுல் மலாயிக்கா வஹஷியஹுமுர் ரஹ்மா வநஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அங்கே மலக்குமார்கள் வட்டமிடுகிறார்கள், அல்லாஹுடைய ரஹ்மத் சூழ்ந்து கொள்கிறது, சகீனத் என்ற அமைதி இறங்குது என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் ஹதீஸுல் குதுசி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஒரு தெளிவான அசரும் வந்திருக்கிறது. அவர்கள் குர்ஆனை ஹதம் செய்தால், கான அனஸ் இதா ஹதம் அல் குர்ஆன் ஜமா அஹ்லஹு வவலதஹு வதஆ, அவர் தன்னுடைய முழு கூட்டத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் கூட்டி அவர்கள் கூட்டாக துஆ செய்வார்கள் ஹதமுடைய நேரத்தில். அபூ தாவூதில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் இரண்டாம் பாகம் 244 பக்கத்திலேயும், இமாம் நயூர் ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய அதுகாரில் அசருன் சஹீஹுன், இது சரியான சஹீஹான ஒரு அசர் என்று முதலாம் என்று சொன்னது மட்டுமல்ல, தாரமி சுன தாரமி போன்ற கிதாபுகளில், தபரானி ஃபில் கபீர் போன்ற கிதாபுகள்லையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஒன்று சேர்ந்து குர்ஆனை ஓதுவது சஹாபாக்களுடைய நடைமுறையில் இருந்திருக்கிறது. அதை ஆர்வப்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் தான் முன்னால் சொல்லப்பட்ட ஹதீஸ். அடுத்ததாக முக்கியமான ஒரு விடயம், குர்ஆனை ஓதி மரணித்தவர்களுக்கு ஹதம் செய்யக்கூடிய மரணித்தவர்களுடைய கபரில் அந்த குர்ஆனை ஓதுவது, மக்பராக்கல்ல அல்லது ஜனாசாவை முன்னால் வைத்து குர்ஆன் ஓதுவது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சில ஹதீஸ்களை பார்க்கலாம். பைஹகீல பிசனதின் ஹசன், ஹசனான ரிவாயத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். சையதுனா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அந்த கபரின் மீது சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பமும் அதனுடைய கடைசியும் ஓதப்படுவது முஸ்தஹப்பு, விரும்பத்தக்கது என்று சொன்ன செய்தி பைஹகீல பிசனதின் ஹசன்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இமாம் நவீர் ரஹமத்துல்லாஹி அலை ரியாது சாலிஹீன்ல ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள், அத்துஆவுலில் மையித் பஅத தஃப்னிஹி, மையத்துக்காக துஆ செய்வது அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால், வல் குஊது இந்த கபரிஹி ஸாஅ, ஜனாசா அடக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த கபரின் மீது இருந்து கொஞ்ச நேரம் அவர் தரிக்க வேண்டும். எதற்காக? லித்துஆ இலஹு வல் இஸ்திக்ஃபார் வல் கிராஅ, அந்த ஜனாசாவுக்கு துஆ செய்வதற்காக வேண்டி, இஸ்திக்ஃபார் செய்வதற்காக வேண்டி, குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி அங்கே தரிப்பார் என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருக்குது. இதவை இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், யுஸ்தஹப்பு அய் யக்ரா இந்தஹு ஷைஉம் மினல் குர்ஆன், குர்ஆனுடைய ஒரு பகுதியை ஜனாசாவின் மீது ஓதுவது முஸ்தஹப்பு. வ இன் குதிமு அல் குர்ஆன் கான ஹசன,
அங்கே குர்ஆன் உண்டு. முழுமையாக ஒரு குர்ஆன் கதம் செய்யப்படுவது மிக அழகானது, நல்லது என்ற கருத்தை சொன்னது மட்டுமல்ல, முகனீன இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் 758 பக்கத்தில் சொல்கிறார்கள், கபருடைய அந்த இடத்தில் குர்ஆனை ஓதுவது சுன்னத் என்று சொல்லி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் உடைய காலத்தில் ஓதப்பட்டு அவர் அதை பிதாத்தாக பார்த்து அவருக்கு சில ஆதாரங்கள் தெளிவுபடுத்தப்பட்டதற்கு பின்னால் சும்மா ரஜா, இல்ல அது சுன்னத்தான விடயம்தான் என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் ருஜுஆன செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை ஷரஹுல் முஹத்தபில் இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். சொல்கிறார்கள், யுஸ்தஹப்பு லிஸாயிருல் குபூர், ஜனாசாக்களை சந்திப்பதற்காக ஜியாரத் செய்வதற்காக கபரிஸ்தானத்துக்கு போகக்கூடியவர்களுக்கு முஸ்தஹப் ஐ யக்ரா மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனில் இருந்து சில பகுதிகளை அந்த கபரின் மீது ஓதுவது முஸ்தஹப்பு என்ற கருத்தை இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷரஹுல் முஹத்தபில் பேசியிருக்கிறார்கள். அதை விடவும் ஒரு ஆச்சரியமான விடயம்தான், அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும். அவர்கள் அவர்களுடைய மாணவர் அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயாவுல 14 ஜுசூல இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வஃபாத்துடைய நேரம், எப்படி குளிப்பாட்டப்பட்டது, எப்படி கஃபன் செய்யப்பட்டது, எப்படி தஃபன் செய்யப்பட்டது என்ற விடயத்தை அவர்கள் பேசிக் கொண்டு வரும் பொழுது இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணித்த நேரத்தில் ஹதமு அலா கபரிஹி, அவருடைய கபரின் மீது பல குர்ஆன்கள் ஹதம் செய்யப்பட்டது. லா ஹஸர லஹா, அதற்கு எந்த ஒரு மட்டிடக்கூடிய அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு குர்ஆன் ஹதம் செய்யப்பட்டது, நிறைய குர்ஆன் ஓதப்பட்டது என்ற கருத்தை மிக தெளிவாக சொல்கிறார்கள். அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஜனாசாவுக்கு பல குர்ஆன்கள் ஓதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் மதுஹபுக்கு வெளியே பார்க்கும் பொழுது சாலிஹ் ஹுசைமின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜனாசாவுக்காக ஒரு மையத்துக்காக குர்ஆனை ஓதி ஹதியா செய்வது ஆகுமாக்கப்பட்டிருக்குது என்ற அவருடைய தெளிவான ஃபத்வாவை அன்ன ஷேக் இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லா இரா ஜவாஸ் இஹ்தா ஸவாபில் கிராஅஹ் லில் மய்யித் கூடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஃபதாவா மஜ்மூ ஃபதாவா அகீதால அகீதா உடைய கிதாப் அல் முஜல்லதுஸான் 2 ஜுஸூல 305 பக்கத்தில் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே குர்ஆனை ஹத்தம் செய்யக்கூடிய மரணித்தவர்களுக்கு ஓதக்கூடிய வளமை சஹாபாக்களிடத்தில் இருந்திருக்கிறது. அதை முஸ்தஹப் என்று இமாம் ஹஜரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஹதீஸ் இருக்குது. அதை வைத்து இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய அதுகாரில் 212 பக்கத்திலேயும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இஸ்னாதுஹு ஹசன், அது ஹசனான ரிவாயத் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல் அல்ல. இது எங்களுடைய முன்னோர்கள் இமாம்கள் அதற்கு முன்னால் உள்ள சஹாபாக்களிட வளமையில் இருந்திருக்கிறது. எனவே இது மார்க்கத்தில் பிதாத்தாகவோ வழிகேடாகவோ பார்க்கப்பட மாட்டாது. இதை பற்றி தனியான கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஜாமியா இஸ்லாமியா மதீனா யூனிவர்சிட்டியுடைய அல் அகீதா சஹீஹா என்ற கிதாபுலையும் இது சம்பந்தமான ஒரு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஹதியா எப்படி ஹதியா செய்யப்பட வேண்டும், எப்படி குர்ஆன் ஓதப்பட வேண்டும் என்ற முறைகள் எல்லாம் அதிலே கூறப்பட்டிருக்கிறது. எனவே மார்க்கத்துடைய விஷயத்தில் தெளிவு பெறுவோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா நற்கர்மங்களையும் அதற்கு பூர்த்தியான கூலியை தந்தருவானாக. வ ஆக்ருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.